ஹலோ கைஸ், நம்ம மாடி தோட்டத்தில் இருந்த டிராகன் ஃபுட் செடியை வந்துட்டு நம்ம ரீபாட்டிங் பண்ணியிருக்கோம். நாங்கள் எப்படி ரீபாட்டிங் பண்ணோன்றதையும் ரீபாட்டிங் பண்ணதுக்கப்புறம் அதோட க்ரோத் எப்படி இருக்குன்றதா நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. ஸோ வாங்க வீடியோ கலக்கலாம். நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 டிராகன் ஃபுட் பிளான்ஸ் இருக்குது. அதில் 3 இந்த க்ரோ பேக்கில் இருக்குது. இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது மூணுமே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டியான டிராகன் ஃபுட்ஸ். அப்புறம் 4வது இருக்கிற டிராகன் ஃபுட், அது என்ன ரகம்னே தெரியல. இது வந்து நாங்கள் ஈட்டக் கார்டனில் வாங்கினோம். 5 மந்த் ஆயிடுச்சு இது வாங்கி. இப்போதைக்கு இந்த டிராகன் ஃபுட் செடி எல்லாத்தையுமே நம்ம 12x12 க்ரோ பேக்கில் தான் வச்சிருக்கோம். ஸோ இப்போ இந்த எல்லா டிராகன் ஃபுட் செடியுமே பெரிசைஸ் க்ரோ பேக்கில் நம்ம ஷிஃப்ட் பண்ண போகிறோம். இந்த க்ரோ பேக்கில் தான் இந்த செடி எல்லாத்தையும் நம்ம ஷிஃப்ட் பண்ண போகிறோம். இதோட சைஸ் வந்துட்டு 24x24. இதில் வந்துட்டு இப்போதைக்கு கொஞ்சம் மண் வச்சிருக்கோம். ஸோ அப்புறமேட்டு இந்த குச்சி இருக்கு இல்லையா, இதுதான் வந்து சென்டரில் வச்சுட்டு அதை சுற்றி 4 பக்கமும் அந்த செடியை நடப்போம். இப்போதைக்கு நம்மளோட ஐடியா என்னன்னா, இந்த செடி எல்லாத்தையுமே இந்த பில்லர் ஹைட்டுக்கு வளர வச்சு அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு டயர் மாதிரி ரவுண்டாக செட் பண்ணிட்டு அந்த செடி தொங்க ஒரு தான் நம்மளோட பிளான். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இந்த க்ரோ பேக்கில் இருக்கிற மண்ணில் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக பல்ல எடுத்துக்கிறோம். இதில் தான் வந்துட்டு அந்த குச்சி வைக்க போகிறோம். இந்த மூங்கில் கறி எடுத்துட்டு சென்டரில் வச்சிடலாம். இந்த கழியோட ஹைட் பார்த்தீங்கன்னா இந்த பில்லர் ஹைட் வரைக்கும் வரல. ஸோ இதுக்கு வந்துட்டு சப்போர்ட்டிங்காக இன்னொரு கழியை நம்ம வச்சிடலாம். இந்த ஸ்டிக்கையும் அது கூட ஒன்றா வச்சு கட்டிடலாம். இப்போது அப்போ தான் வந்துட்டு அந்த பில்லர் ஹைட்டுக்கு வரும். இப்போ இந்த ரெண்டு ஸ்டிக்குமே வச்சு ஒன்றா வச்சு கட்டிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுக்கு தேவையான ஹைட்டுக்கு வந்துட்டு இந்த ஸ்டிக் இருக்குது. இந்த ரெண்டு ஸ்டிக்கையும் ஒன்றா வச்சு கட்டுறதுல வந்துட்டு இன்னொரு பெனிஃபிட் இருக்குது. இது வந்து திக்னஸாக இருக்கிறதுனால 4 சைடு நம்ம நம்ம செடி வச்சோம்னா அது வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு பிடிச்சிட்டு கிளைம் பண்ணி வளர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த செடி எல்லாத்தையுமே இந்த க்ரோ பேக்லேருந்து ஒன்று ஒன்றா எடுத்துடலாம். ஆக்சுவலி புடுங்கின மண்ணோட செடியை வச்சனா அது ஈஸியாக வளரும். நான் தெரியாமல் வந்துட்டு உதறிட்டேன். இந்த செடிக்கெல்லாம் இப்போ நம்ம அந்தளவுக்கு ஊறி பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். இது எப்படி வச்சாலுமே வளர்ந்துடும் மோஸ்ட்லி. இந்த 3 செடியுமே நல்லாவே வளர்ந்துருக்கு. நான் அந்தளவுக்கு மின்னல் இல்லை இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல க்ரோத் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த செடியை தான் அந்த க்ரோ பேக்லேருந்து ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த செடியில் நல்லா வேர்லாம் பெருசாக வளர்ந்துருக்கு. ஆக்சுவலி ஒன்று நம்ம மறந்துட்டோம். இந்த செடி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா மண்ணெலாம் கொஞ்சம் ஒரு கவரில் போட்டு ஃபில் பண்ணி அதில் தான் அந்த செடியை பிளான் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த கவரை மட்டும் இப்படி தான் எல்லாம் பிளான் பண்ணியிருந்தோம். நம்ம டேரெக்டாக போடுறதுனால என்ன ஆச்சுன்னா, இந்த செடியோட ஒட்டிட்டு வந்த வேரில் இருந்த மண் எல்லாமே கொட்டிக்கிச்சு. கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ட்ரா பழம் ஒண்டி எடுத்துருக்கலாம் அந்த செடியை, கொஞ்சம் அவசரப்பட்டு அப்படியே பண்ணிட்டோம். ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கின செடியெல்லாம் அந்த மாதிரி வரல, வெறும் எம்டி செடி மட்டும் தான் வந்தது. அதான் நான் மறந்துட்டேன். இந்த மண்ணில் இருக்கிற அன்வான்ட் செடிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட இருந்த செம்மண்ணையும் ஆல்ரெடி யூஸ் பண்ணி இந்த மண்ணையும் தான் இப்போ மிக்ஸ் பண்ணி நம்ம ரீஃபில் பண்ண போகிறோம். இந்த பிக் சைஸ் க்ரோ பேக்கில் நமக்கு தேவையான அளவுக்கு மண்ணை வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இந்த க்ரோ பேக்கில் வந்துட்டு 4 பழம் எடுத்துரும். அந்த 4 பழத்தில் தான் நம்ம செடியெல்லாம் நடப்புறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4 செடியுமே வச்சு கட்டிட்டோம். நம்மளோட எய்ம் என்னன்னா, இந்த செடியை வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து நீட்டாக வளர்க்குது. ஸோ அன்வான்ட் பிரான்ச்சஸ் வந்துட்டு ரிமூவ் பண்ணிடலாம்.
இந்த மெயின் செடியிலேருந்தும் தேவையில்லாத பிரான்ச்சஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ ரிமைனிங் இருக்கிற செடிக்கு வந்துட்டு மண்ணை ஃபில் பண்ணிட்டு எந்த பிரான்ச்சஸ் ரிமூவ் பண்ணலாம்னு செக் பண்ணலாம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செடியில் இருந்த தேவையில்லாத பிரான்ச்சஸ் எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டோம். அப்புறம் இந்த செடி எல்லாத்தையுமே ஸ்ட்ரைட்டாக வளர்கிற மாதிரி கயிறு வச்சு கட்டிட்டோம். இவ்வளோ பிரான்ச்சஸ் தான் நம்ம மொத்தமாக ரிமூவ் பண்ணியிருக்கோம் அந்த செடியிலேருந்து. டூ வீக்ஸ் லேட்டர் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நட்ட நாலு செடியில் வந்து துளிர் விட ஆரம்பிச்சிச்சு. இந்த செடியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு பிரான்ச்சஸ் வந்துருக்கு புதுசாக. இதில் வந்துட்டு கீழே ஒன்று வந்துருக்கு, மேலே ஒன்று வந்துருக்குங்களா. இதில் வந்து மேலே இருக்கிறத மட்டும் நம்ம வச்சுப்போம், கீழே இருக்கிறத வந்துட்டு கொஞ்சம் நல்லா கட் பண்ணி விட்டுருவோம். இதுதான் நம்ம ஈட்டக் கார்டனில் வாங்க ட்ராகன் ஃப்ரூட் பிளான்ட். மற்ற மூணு செடிகளில் வந்துட்டு குயிக்காக வந்துட்டு துளிர்லாம் வந்துச்சு, பட் இதில் வந்துட்டு இப்போ தான் வந்துருக்கு, வர ஆரம்பிச்சிருக்கு. இதுலையுமே வந்துட்டு ரெண்டு இடத்துல துளிர் விட்டுருக்கு. இது வந்துட்டு மூணாவது பிளான்ட்னு வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு பாட்டமில் ஒரு பிரான்ச் இருக்குங்களா, மேலே வந்துட்டு மூணு இடத்துல வந்து துளிர் விட்டுது ஃபர்ஸ்ட் இனிஷியலாக. பட் ஆனால் அதுலேருந்து ஒன்றில் மட்டும்தான் பெருசாக அந்த பிரான்ச் வளர ஆரம்பிச்சிது, மீதி ரெண்டு வந்துட்டு அப்படியே இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு தான் நாலாவது ட்ராகன் ஃப்ரூட் பிளான்ட். இதில் வந்துட்டு ஒரே ஒரு பிரான்ச் தான் வந்தது. ஒரே ஒரு பிரான்ச் வந்தாலுமே இருக்கிறதுலேயே வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துருக்குது. இதுதான் நம்ம நடும்போது இந்த பிளான்ட் இவ்வளோ ஹைட்டு தான் இருந்தது. இதுக்கு மேலே இதெல்லாமே இப்போ புதுசாக வளர்ந்தது. நம்ம இந்த செடி நடும்போதே வந்துட்டு தேவையில்லாத பிரான்ச்சஸ்லாம் கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பிரான்ச்சஸ் எல்லாத்தையுமே தனியாக ஒரு க்ரோ பேக்கில் வந்துட்டு நட்டு வச்சிருந்தேன். அதில் வந்துட்டு இப்போ எல்லாமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, இன்னும் எதுவுமே வந்துட்டு புதுசாக பிரான்ச் தான் விட ஆரம்பிக்கல. இன்னொரு இந்த சைடில் இருக்கிறது இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வேரே வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. இந்த பிரான்ச்சஸ்லாம் நம்ம நட்டு வச்சிருந்தோம், வேர்லாம் வந்துச்சு. இன்னொரு பிரான்ச்சஸ் வந்துட்டு சும்மா தான் மாடியில் வச்சிருந்தேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இதுதான் அது, சும்மா தான் வச்சுருந்த மாடியில். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக பிரான்ச்சும் வந்துச்சு, அப்புறம் அதில் வேரும் இருக்குது பாருங்கள் பாட்டமில். இப்போ கொஞ்சம் நல்லா தெரியுது பாருங்கள். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பிரான்ச்சஸ் எல்லாமே யாருக்காவது நான் கொடுக்கலாம் தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா நம்மளுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட் இருக்குது, ஸோ அதில் ரீச் பண்ணி நம்மளை கனெக்ட் பண்ணி இதை வாங்கிக்கோங்க. இதுக்காக நான் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் பண்ண போகிறதில்ல, ஒரு லைக் மட்டும் போட்டிருக்கேன்.